இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தெண்டல் வந்து எண்ணெய் தோடும் சீரியல் கொஞ்சம் லேட்டாக வந்தது காரணமே வந்து ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் இன்றைக்கி எடுத்திருக்க எபிசோடில். ஏன்னா வந்து கோயில் திறப்பு அது ரெண்டு சமுதாய பிரச்சனை அப்படின்னா விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதனால் வசனங்கள்லாம் பார்த்து பார்த்து வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அபியும் வெற்றியும் கிட்டத்தட்ட 8 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க. அபி இருக்காங்களா இல்லையா, வெற்றி வந்து என்ன பண்ணுறாரு இப்போ அப்படின்லாம் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. இப்போ சந்திக்க போகிறாங்கிற எபிசோடுனால ஒரு ஹைப் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. இதில் சீசன் 2 நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம மக்களுக்கு இப்போ ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே அபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயில் பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த கபிலனுங்கிற புது போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்து அதில் வந்து கோயில் வந்து சமுதாய பிரச்சனையாக இருக்குது, ஒருத்தவங்க வந்து கட்டினது இன்னொருத்தங்க வந்து இடத்துக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க, கோர்ட் வந்து யாரையும் உள்ள விடக்கூடாதுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இது அப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் இருக்க கூட்டமாக இருக்க மக்கள்கிட்ட நான் பேசி சரி பண்ணுறேன்னு அவங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வெற்றி அங்கே ஏற்கனவே போயிடுறாரு. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கமலா, அதுக்கப்புறம் வந்து வெற்றியுடைய ரெண்டு அண்ணம் அண்ணி எல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கார். கமலா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை திறக்க வச்சுட்டு இங்கேருந்து மாவிளக்கு வச்சுட்டு தான் போவேன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே வெற்றி வந்து நிற்கிறாரு. அவங்க அம்மாவை பார்க்குறாரு, அவங்க அம்மா மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு விருப்பமே இல்லை இவர் ரவுடி ஆனதுனால. உடனே அவருக்கு வந்து பூட்டை திறக்க சொன்னால் அவங்க திறக்க மாட்டேங்கிறாங்க. உடனே சரி என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு சுத்தியலை தூக்கி போலீஸ் எல்லாம் தள்ளி விட்டு நேராக பூட்டை உடச்சி எல்லாத்தையும் உள்ளே விட்டுறாரு. இப்படி ரவுடித்தனம் பண்ணுறானே இவன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அங்கே அபி வந்துடுறாங்க. அபி வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அபியை பார்த்து கமலா முறைக்கு அவங்க கரெக்டாக மாறி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அன்பு சித்ரா எல்லா நந்தினி எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வெற்றி வராரு. வெற்றி வந்து வெற்றிக்கு இப்போ தான் 8 வருஷம் கழித்து பார்த்துட்டு ஓ நீ தான் கலெக்டரா அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறாங்க அவங்க. அப்புறம் ரெண்டு பேத்துக்குள்ளே வாக்குவாதங்கள் அதிகமாகிடுது. இப்போ எதுக்குற அந்த ஊருக்கு போ என்ன போஸ்டிங் போட்டாங்கன்னு நினச்சேன், நீ இங்கே பொறுக்கித்தனம் பண்ணுறீங்க அதை அடக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன், என்னோட லாவா என்னோட சட்டமாக இல்லை உன்னோட பொறுக்கித்தனமா எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம், உன்னை ஓட விடுறேன் அப்படி இவங்களும் ஒன்றை ஓட விடுறேன் அவரும் மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து இவங்க கலெக்டர் அப்படின்னா கலெக்டர் இல்லை என் பிள்ளையை துடிக்க துடிக்க கொண்ட குலகாரி அப்படின்னு இவர் கத்துறாரு. அரெஸ்ட் பண்ணிடுற பண்ணுங்க இவனா, இவன் வந்து சமூக பிரச்சனையை தேவையில்லாமல் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அதோடு இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றியும் இப்போ எலியும் புனையமாக அபியும் வெற்றியும் மாறிட்டாங்க புது சீசனுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தான் இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.